ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடுகளை வாங்கவும் விற்கவும் மாட்டுச் சந்தைகள் பற்றிய அனைத்து தகவலுக்கும் நம்ம ஒரு மாட்டுக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அவருடைய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் இருக்க மாட்டுச்சந்தையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சேலத்தில் மின்னாம்பள்ளி மாட்டுச்சந்தைனாவே ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு, எருமை மாடு, ஹச்எஃப் மாடு, காளை மாடு, வண்டி மாடுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான மாடுகளும் வியாபாரிங்க கொண்டாந்து விற்பனை பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளும் எல்லா பக்கம் இருந்து வருவாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வியாபாரிகளும் இங்கே வந்து மாடு வாங்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட இந்த மின்னாம்பள்ளி சந்தை பார்த்தீங்கன்னா என்றைக்கு கூடுதுன்னா திங்கக்கிழமை காலையில் தான் கூடுது. சேலம் மின்னாம்பள்ளி மாட்டுச்சந்தைனாவே திங்கக்கிழமை காலையில் தான் கூடுது. நிறைய பேர் தெரியறதில்ல, தெரிஞ்சுக்கிங்க. திங்கக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 9-10 மணிக்கெலாம் சந்தை கலைஞ்சிருங்க. அந்த 4 மணி நேரத்து வியாபாரம் தான். அந்த 4 மணி நேரத்துக்குள்ளேயே மாடு வாங்குறது விற்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வியாபாரமும் அந்த 4 மணி நேரத்துக்குள்ளேயே தாங்க நடக்குது. அதனால் யாராச்சும் மாடு தேவைப்பட்டால் நீங்கள் மின்னாம்பள்ளி சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடாக பிடிச்சிக்கிட்டு போகலாம். அதே மாதிரி கர்நாடகா, கேரளா வியாபாரிக்கு நிறைய பேர்த்துக்கு மின்னாம்பள்ளி சந்தை கூடுதான் நிறைய பேர் தெரியறதில்ல. நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, மின்னாம்பள்ளியிலையும் மாட்டு சந்தை இருக்குதுங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம மின்னாம்பள்ளி சந்தைக்கு வரத்துக்கு கரெக்டான ரூட் பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை போகிற பைபாஸில் தான் இருக்குதுங்க. அதாவது சேலம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் நம்ம மின்னாம்பள்ளி பைபாஸ் ஒட்டியே அமைஞ்சிருக்கு. பைபாஸ் ஒட்டியே தான் நம்ம மின்னாம்பள்ளி மாட்டு சந்தையும் கூடுது. தெரியாதீங்க, தெரிஞ்சுக்கிங்க. இந்த வெளியூர் வியாபாரிலாம் நீங்கள் மின்னாம்பள்ளி வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடாக வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகலாம். அந்த ஹச்எஃப் மாடெலாம் சூப்பர் சூப்பர் மாடாக வருதுங்க. நல்லா கரோ மாடெலாம் நல்ல நல்ல மாடாக வரதுனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா வியாபாரிங்க கன்ஃபார்ம் ரெகுலராக நீங்கள் சந்தைக்கு வர ஆரம்பிச்சுக்குவீங்க. நல்லா வியாபாரத்தை பார்த்துடலாம். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம ஊர் மாட்டுக்காரன் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே மாட்டு சந்தை கூடுதோ அங்கெல்லாம் போய் நாங்கள் வீடியோ எடுத்து கரெக்டான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஊர் மாட்டுக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அவருடைய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். மாடுகளை பற்றி புதிய புதிய தகவல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், மாட்டு சந்தைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மின்னாம்பள்ளி மாட்டு சந்தையில் வியாபாரிகளாக மாட்டு ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வீட்டு தேவைக்காக மாடு வாங்க வந்திருக்க கஸ்டமர் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா மாட்டு வியாபாரி ஒருத்தர் நமக்கு அந்த மின்னாம்பள்ளி சந்தையை பற்றி என்ன சொல்கிறாரு, அவர் ரெகுலராக அந்த சந்தைக்கு வந்துட்டுருக்காராம். அதனால் அவரோட அனுபவங்களை பற்றி நமக்கு சொல்லியிருக்காரு, நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கேரளா மாட்டு வியாபாரி அவர் நம்பர் கொடுத்துருக்காரு. கேரளா பார்ட்டி யாராச்சும் உங்களுக்கு மாடு தேவைப்பட்டால் அவர் வாங்கி கொடுப்பாரு, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வணக்கங்கண்ணா. அண்ணா நீங்கள் கேரளாங்களா? கேரளா தான். கேரளாங்க. நீங்கள் மாட்டு வியாபாரி தானுங்களா? மாட்டு வியாபாரி தான். இங்கேருந்து மாடு வாங்கிட்டு போவீங்களா? இங்கேருந்து மாடு வாங்கி கேரளா கொண்டு போய் விற்கதான். ஓ, ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த சந்தைக்கு வருவீங்க? தமிழ்நாட்டில் வந்து அந்தியூர், புளியம்பட்டி, நெய்நாமலை எல்லா சந்தையும் போயிட்டு இருக்கு. எல்லா சந்தையும் போயிருக்கீங்க. ஈரோடு கருங்கல்பாளையம் எல்லா சந்தைக்கும் போயிருக்கு. எல்லா சந்தையும். இப்போ இந்த வருஷம் இந்த வியாபாரம் எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? நான் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா இப்போ நைட்டு காமரேந்து எத்தனை மணிக்கு வண்டி எடுப்பீங்க நம்ம தமிழ்நாடு வந்து சேர்றதுக்கு? நான் வந்து நேற்று 7 மணிக்கு புறப்பட்டு அப்படிங்கப்பா காலையில் இங்கே 4 மணிக்கு வந்து விடுங்களா? அவ்வளோ ட்ராவல் இருக்கு. ஆட்டோவில் வந்துடுவீங்களா? ஏன்னா இப்போ இது கேரளா எந்த ஏரியா நீங்கள்? கேரளா வந்து பாலக்காடு. பாலக்காடு ஒரு 8-8 மணி நேரம் ட்ராவல் ஆகும். இந்த மாடலை கொண்டு போய் சேல் பண்ணுறது தான். சேல்ஸ் பண்ணுறது. ஆஹா, அங்கே அங்கே எதுவும் சந்தை கூடுமா கேரளாவில்? கேரளாவில் நம்ம அங்கே வீட்டில் கட்டி வச்சு விற்குது. ஓ, அங்கே அதிக சந்தை கூடுறது இல்லையா? சந்தை இப்போ வந்து ரெடியாகிறதில்ல. ரெடியாகிறது வந்து ஜனவரியில் தான் ஸ்டார்டிங். ஜனவரி ஸ்டார்டிங். ஸ்டார்டிங். அங்கே என்ன சந்தை நான் ஃபேமஸ் கேரளாவில்? கேரளாவில் வந்து வாணியங்குளம். வாணியங்குளம் அது என்னைக்கு கூடுதும்? வாணியங்குளம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. ஓஹோ, இருந்தாலும் தமிழ்நாட்டு மட்டும் நிறையா அங்கே போவோம். போவங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டை வந்தால் கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கலாம் இங்கே தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில். சரி சரிங்கண்ணா. ஏன்னா இப்போ ஏதாச்சும் இப்போ உங்கள் பாஷையில் சொல்ல விரும்புகிறீங்களா? கேரளா பாஷையில் ஏதாச்சும்? கேரளா பாஷையில் பேசணும். அவனை பார்ப்போம். இவட வந்தால் கந்தளக்க வெடிக்கா குழப்பமில்ல. சில ஆഴ്ച കുറച്ച് വില കൂടും, ചില ആഴ്ച കുറച്ച് കമ്മിയായിട്ട് കിട്ടും. കുഴപ്പമില്ല, കച്ചവടം അങ്ങനെ പോകണം. കുഴപ്പമില്ല, மாடு வாங்கி வித்து கொடுப்பீங்க. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா. சரி.
சதீஷ்ணா நீ எந்த ஊருங்க வேளாலகுண்டம் ஓஹோ நீ மாடு வாங்க வந்திருக்கீங்க மாடு வாங்க வந்திருக்கறனா சரி சரி எல்லாம் என்ன சொல்ற மாடு பாத்துட்டு இருக்கறேன் இடம் நல்லா இருக்கு நிறைய மாடு வந்துட்டு இருக்கு எல்லா ஊர்ல இருந்து வருது ஆந்திராவுல இருந்து எரும் மாடு எல்லாமே நாட்டு மாடு எல்லா மாடுமே இங்க இருக்குது ரொம்ப காலமா இங்க நடக்குது ரொம்ப பழங்காலத்து சந்தை பாத்துட்டு இருக்கறனா மாடு பாத்துட்டு இருக்கறீங்க ஆமாண்ணா பால் மாடா பாத்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு ஏர்னா வாங்க மாடு வாங்குறீங்களா ஆ ஏர்னே வாங்குறேனா குடுத்துக்குறோம் இப்ப வேற மாடு பாத்துட்டு இருக்கறனா பாத்துட்டு ரெண்டு மாடு வீட்ல இருக்குது அப்புறம் இன்னும் ரெண்டு மாடு பாத்துட்டு நம்ம மலை பெஞ்சிருக்குது இல்ல சரிங்க அதனால மாடு பாத்துட்டு மாடு ரேட்ல எவ்வளவு சொல்றாங்க இப்ப ஒரு அளவுக்கு இப்ப 30 40 ஓஹோ அந்த அளவுக்கு போகுதுண்ணா போகுது கரவலாம் ஒரு 30 ரூபாய் அப்புறம் மாடு இருந்தா சேலம் மின்னாமலை சந்தை ஃபேமஸ்ங்க ஆமாண்ணா பேரல மாடு வந்து மின்னாமலை சந்தை ஃபேமஸ்னா யாராச்சும் வந்தா மாடு விரும்பி வாங்கிக்கலாம் எல்லாரும் வாங்கிக்கலாம் எங்க இருந்து வந்தாலும் மாடான மாடு இங்க இருக்கு நல்லா அனுசரிச்சு கொடுப்பாங்க நல்ல ரேட் கட்டி குறைச்சி கொடுப்பாங்க எல்லாம் கரெக்டா வாங்கிக்கலாம் சரி சரிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே தம்பி ஆ சரி ஓகே